ஹாய் கைஸ், வெல்கம் டு அவர் சேனல். ஸோ இன்றைக்கி வந்து நீங்கள் ஒரு சேலஞ்ச் வீடியோ தான் பார்க்க போகிறீங்க. என்ன சேலஞ்சுன்றது டைட்டிலில் பார்த்துருப்பீங்க. நான் வந்து 24 hours ஃபுல்லாகவே வந்து அன்ட்ரைட் ஃபுட்ஸ், அதாவது இன்றைக்கி தான் நான் ஃபர்ஸ்ட் டைம் ட்ரை பண்ண போகிறேன், அந்த மாதிரி ஃபுட்ஸ் சாப்பிட போகிறேன். அதுதான் இந்த வீடியோவில் நீங்கள் ஃபுல்லாக பார்க்க போகிறீங்க. இப்போ வீடியோக்குள்ளே போகலாம் வாங்க. இந்த சேலஞ்ச் வந்து இப்போ ஸ்டார்ட் பண்ண போகிறேன். காலையிலேக்கு நான் இப்போ பிரேக்ஃபாஸ்ட்க்கு என்னெல்லாம் வச்சுருக்கேன்னு பார்த்தீங்கன்னா, இந்த நெஸ்கஃபேயோட இந்த காஃபி ஒன்று வச்சுருக்கேன். அண்ட் வந்துட்டு ரெண்டு இன்ஸ்டன்ட் சூப் இருக்குது. இது வந்துட்டு மிக்ஸ்டு வெஜிடபிள் அண்ட் இது வந்து ஸ்வீட் கார்ன். ஸோ இந்த ரெண்டும் இருக்குது. இது வந்துட்டு இது ஜஸ்ட் ஒரு ஹாட் வாட்டர் இது கூட ஆட் பண்ணால் இது வந்து நம்மளுக்கு இதாயிரும், சூப் ரெடி ஆயிரும். ஸோ அதனால் இப்போ வந்துட்டு இந்த சூப் பண்ணலாம். ஃபஸ்ட்டு நான் ஒரு சூப் தான் இப்போதைக்கு ட்ரை பண்ணலான்ட்டு இருக்கேன். இந்த ஸ்வீட் கார்னோடது எடுத்துருக்கேன். ஸோ இதை வந்துட்டு இந்த பவுலில் ஆட் பண்ணிக்கிறேன். ஸோ இதில் வந்து இந்த மாதிரி ஆட் பண்ணியாச்சு. இது உள்ளே வந்துட்டு ஜஸ்ட் ஒரு ஸ்வீட் கார்ன் இருக்குது, அப்புறம் நிறைய கேரட்லாம் இருக்கிற மாதிரி இருக்குது. ஸோ இப்போ வந்துட்டு இங்கே ஹாட் வாட்டர் வச்சுருக்கேன். இது வந்துட்டு ஒரு 150 ml இது கூட நம்ம ஆட் பண்ணணும் ஐ திங்க், ஓகேன்னு நினைக்கிறேன். ஓகே, ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது சூப்பு. அண்ட் இதை வந்துட்டு இப்போ ஒரு 1 minute இதை எப்படி வைக்கணும்னு நினைக்கிறேன். ஓகே, 1 minute வந்துட்டு நம்ம இதை எப்படி வச்சிடணும். இது வந்துட்டு இந்த நார் கப்ப சூப், அதுதான் நான் அன்றைக்கி வாங்கியிருக்கேன். 1 minute இது வந்துட்டு நம்மளுக்கு ரெடி ஆகட்டும், அதுக்குள்ளே நம்ம இந்த காஃபி வந்துட்டு டேஸ்ட் பண்ணலாம். நல்லாயிருக்கு, பட் இது வந்துட்டு எனக்கு வந்து காஃபினாலே வந்து சூடாக குடித்தா தான் எனக்கு நல்லாயிருக்கும். பட் இது கொஞ்சம் அப்படி ஜில்லுன்ட்ருக்கு. ஜில்லுன் மீன்ஸ் இங்கே வந்துட்டு குளிராக இருக்கிறதுனால ஜில்லுன்ட்ருக்கு. நல்லாயிருக்கு. இதில் வந்து என்ன ஃப்ளேவர் வருதுன்னு பார்த்தீங்கன்னா, இந்த ஒரு சாக்லேட்லாம் சாப்பிடுவோம் பார்த்தீங்களா, ஒரு காஃபி சாக்லேட்னு சின்ன வயசுலலாம் முன்னாடி விற்கும், அந்த சாக்லேட் மாதிரி அந்த ஃப்ளேவர் இருக்குது. பட் தெரியல, எனக்கு அந்தளவுக்கு ரொம்ப பிடிக்கல. பட் ஓகே, இங்கே வந்து நம்மளோட சூப்பும் ரெடி ஆகிட்டே இருக்குது. ரெடி ஆகிடுச்சு. சூப் வந்து பாருங்கள் இந்த மாதிரி தான் இருக்குது, இந்த மாதிரி ஒரு கன்சிஸ்டன்சியில் இருக்குது. அண்ட் இவ்வளோ இது வந்துருக்கேன். கரெக்டாக வந்து 150 ml வாட்டர் வந்து ஆட் பண்ணணும்னு அதில் போட்டுருந்துச்சு. நான் என்னோடய கண் பார்வையில் ஒரு 150 ml ஊற்றிருப்பேன்னு நினைக்கிறேன். ஸோ இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ணலாம். கார்ன், ஓகே, நல்லாயிருக்கு. பட் கொஞ்சம் வந்து காரமாக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் எனக்கு வந்துட்டு நான் சூப்ஸ்லாம் அந்தளவுக்கு குடிக்கல மாட்டேன், வீட்லேயுமே நானே ப்ரிப்பேர் பண்ணியெல்லாம் குடிக்கவே மாட்டேன். ஸோ சூப்ஸ் உங்களுக்கு பிடிக்கும்னா நீங்கள் இது வந்து ட்ரை பண்ணலாம். எனக்கு கொஞ்சம் ஓகேவா இருந்துச்சு. பட் எனக்கு வந்து ரொம்ப ஃபேவரேட்லாம் கிடையாது இது. அண்ட் இது வந்துட்டு இன்னும் கொஞ்சம் இருக்குது, பட் எனக்கு இது அந்தளவுக்கு பிடிக்கல, என்னால் குடிக்க முடியல. இப்போ வந்து மதியம் என்ன சாப்பிடணும்னு இனிமேதான் பிளான் பண்ணணும். நான் நேற்று வந்து கொஞ்சம் ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன். பட் அதில் வந்துட்டு இந்த சூப் ஒன்று வாங்கினேன், அப்புறம் இது ஒன்று வாங்கியிருந்தேன், அதுக்கப்புறமா வந்துட்டு வெஜ் ஃபிங்கர்ஸ்னு ஒன்று வாங்கியிருந்தேன். அது வந்துட்டு ஜஸ்ட் நம்ம ஹீட் பண்ணி சாப்பிட்ற மாதிரியான ஒரு ஃபுட். ஸோ அதுவும் கொஞ்சம் வாங்கியிருக்கேன். பட் மதியம் வந்துட்டு ஏதாவது நல்ல இதாக சாப்பிடணும் போல இருக்குது, அதனால வந்துட்டு வெளியே ஹல்திராம் போகலான் இருக்கேன். அங்கே போயிட்டு நான் என்ன சாப்பிட்றேன்னு உங்கள்கிட்ட காட்டுறேன். ஹாய் காய்ஸ், ஸோ இப்போ வந்துட்டு மதியம் ஆகிடுச்சு. ஸோ மதியம் சாப்பிட்றதுக்காக நான் காலையில் சொன்ன மாதிரி ஹல்திராம் தான் போகிறேன். பட் என்ன சாப்பிட்றேன்னு ஒரு ஐடியா இல்லை. அங்கே போயிட்டு பார்க்கலாம், ஏதாவது நல்லா இருந்துச்சுன்னா அங்கேயே சாப்பிட்லாம், அல்லது வந்துட்டு அங்கே இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி நிறைய இருக்கும். ஸோ அந்த மாதிரி ஏதாவது இருந்தால் அது வாங்கிட்டு வரலாம். கிளம்பலாம், அங்கே போயிட்டு விலாக் கண்டினியூ பண்ணுறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் ஹல்திராம் வந்துட்டேன். ஹல்திராமில் வந்துட்டு இது வின்டர் ஸ்பெஷலில் இருந்துச்சு. இப்போ நிறைய இது வின்டர் ஸ்பெஷல்னு போட்டிருக்காங்க. ஸோ அதில் வந்துட்டு இது என்னென்னு பார்த்தீங்கன்னா சோலை குல்ச்சே. ஸோ இந்த குல்ச்சால வந்துட்டு உள்ள ஆலு ஸ்டஃபிங் வச்சுருந்தாங்க. அண்ட் வந்து இந்த இது என்ன சோலை கொடுத்துருந்தாங்க சைடிஷ்க்கு. ஸோ நான் இது வரைக்கும் குல்ச்சா வந்துட்டு சாப்பிட்டது இல்லை, அதனால் இன்றைக்கி வந்துட்டு இது ட்ரை பண்ணலான்ட்டு இருந்தேன். அண்ட் வந்து ரொம்பவே சூப்பராக இருந்துச்சு, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருந்துச்சு. அந்த சோலையும் நல்லா இருந்துச்சு, அண்ட் குல்ச்சாவும் நல்லா இருந்துச்சு. உங்களுக்கும் சோலை பிடிக்குன்னா கீழே வந்து கமெண்ட் பண்ணுங்கள்.
ஸோ இன்னைக்கு வந்துட்டு என்னோட லஞ்ச் இதுதான். அண்ட் வந்துட்டு எனக்கு ரொம்பவே சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. ஏன்னா நான் என்னடா சாப்பிட போறோன்ற மாதிரி தான் போனேன், பட் எனக்கு வந்து ரொம்ப சாட்டிஸ்ஃபைங்காக இருந்துச்சு. அதுக்கப்புறம் வந்து ஹல்திராம்ல இன்னும் கூட கொஞ்சம் நல்லா நான் வந்துட்டு ஷாப்பிங் பண்ணியிருந்தேன். ஸோ அங்கே நான் என்னெல்லாம் வாங்கினேன்றதை வந்துட்டு வீட்டில் போயிட்டு உங்க கூட ஷேர் பண்ணிக்கிறேன். அங்கே வந்துட்டு இந்த மாதிரி நிறைய ஸ்நாக்ஸ் எல்லாம் இருக்கும். ஸோ அதனால வந்துட்டு நைட்டுக்கு நம்மளுக்கு ஏதாவது பண்ணணும் இல்லையா, அதுக்காக தான் நான் பார்த்துட்டு இருந்தேன் இந்த மாதிரி என்னெல்லாம் இருக்குன்னு. ஸோ இன்ஸ்டண்ட்டாக பண்ணுற மாதிரி ஒரு ஐட்டம் வாங்கியிருக்கேன், வீட்டில் போயிட்டு உங்கள்கிட்ட காட்டுறேன். இப்போ நான் ஹல்திராமில் போயிட்டு நல்லா சாப்பிட்டுட்டு வந்தாச்சு. அண்ட் அது கூடவே வந்துட்டு இங்கே ஒரு ரெண்டு ப்ராடக்ட்ஸ் வாங்கிட்டு வந்திருக்கேன், என்னென்னு காட்டுறேன். ஃபஸ்ட்டு வந்து என்னென்னு பார்த்தீங்கன்னா, நான் நைட்டுக்கு வந்து ஏதாவது ஒன்று சாப்பிடணும் இல்லையா, அதுக்கு வேண்டி இது வாங்கியிருக்கேன். இது வந்துட்டு மல்டிக்ரெயின் தோசா மிக்ஸ். ஸோ இதில் வந்துட்டு 10 to 12 தோசாஸ் வரும்னு போட்டிருக்கு, பார்க்கலாம். இதுதான் நான் இன்றைக்கி நைட்டு வந்து ட்ரை பண்ண போகிறேன். ஸோ இதுதான். அண்ட் இன்னொன்று என்னென்னு பார்த்தீங்கன்னா, கேக். ஆக்சுவலி எனக்கு வந்துட்டு கேக் ரொம்ப ரொம்ப பிடிக்கும். அதுவும் வந்துட்டு இன்றைக்கி இந்த கேக் வந்துட்டு கொஞ்சம் டிஃப்ரெண்ட்டாக இருந்துச்சு, அதனால தான் சரி ஓகே இதை வந்து நம்ம டேஸ்ட் பண்ணலாம், இது வரைக்கும் நம்ம வாங்கினதும் இல்லை, ஹல்திராம்லேயே வந்துட்டு இது புதுசாக இருந்துச்சு. ஸோ அதனால் ட்ரை பண்ணலான்னு இது வாங்கியிருக்கேன். இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன் பாருங்கள், இப்போ உங்கள்கிட்ட காட்டுறேன். ஸோ ஒன் செகண்ட். ஸோ இந்த மாதிரி தான் இருக்குது இந்த கேக். அண்ட் மேலே வந்துட்டு இப்படி இருக்குது. இப்போ வந்துட்டு நான் இதை டேஸ்ட் பண்ண போகிறேன். ஆக்சுவலி எனக்கு ஸ்பூன் கொடுக்கல, இது மட்டும் தான் கொடுத்துருக்காங்க, பட் எப்போவுமே வந்து ஸ்பூன்லாம் கொடுப்பாங்க. ஓகே, நான் போயிட்டு ஸ்பூன் எடுத்துகிட்டு வரேன். இப்போ வந்து ஸ்பூன் எடுத்துகிட்டு வந்துட்டேன். அண்ட் இப்போ வந்து இதை டேஸ்ட் பண்ணலாம். மேலே இந்த மாதிரி ஆல்மண்ட்ஸாக போட்டிருக்காங்க, சரிதா? ஓகே, இப்போ வந்து இது டேஸ்ட் பண்ணலாம். இது வந்துட்டு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருக்கு. நல்லா இருக்கு. ஸோ மேலே வந்துட்டு க்ரீம் மாதிரி இல்லை, இந்த மாதிரி இருக்கு. இது வந்துட்டு இது என்னன்னு எனக்கு சொல்ல தெரில, பட் நீங்கள் பாருங்கள், இந்த மாதிரி தான் இருக்குது. ரொம்ப நல்லா இருக்குது. கேக் வந்துட்டு நம்மளுக்கு இந்த மாதிரி எடுக்கிறதுக்கு ரொம்ப ஹார்டாக இருக்கிற மாதிரி இருந்துச்சு, பட் சாப்பிட்றதுக்கு ரொம்ப சூப்பராக இருக்குது, எனக்கு ரொம்பவே பிடிச்சிருக்கு. ஹல்திராமில் வந்துட்டு எப்போவுமே ஒரு சில கேக்ஸ் இருக்கும், அந்த கேக்கில் வந்துட்டு இது இருக்கவே இருக்காது. இது இப்போ தான் வந்திருக்கு, பட் இனிமேல் எப்போவுமே இருக்குமான்னு எனக்கு தெரியல. இது செமையாக இருக்குது, எனக்கு ரொம்ப பிடிச்சிருக்கு. அண்ட் வந்துட்டு நான் சாப்பிட்டு சோலை குளிச்சவும் ரொம்ப சூப்பராக இருந்துச்சு. ஆக்சுவலி அது வந்துட்டு விட்ட ஸ்பெஷலில் தான் போட்டிருந்தாங்க. ஹலோ கைஸ், நான் வந்து இப்போது டின்னர் நைட் ஆகிடுச்சு. ஸோ டின்னர் சாப்பிடணும். டின்னருக்கு வந்துட்டு அந்த மல்டிக்ரெயின் தோசை அதுதான் பண்ண போகிறேன். ஸோ இப்போ வந்துட்டு நான் அதுதான் பண்ண போகிறேன். ஸோ உங்கள் கூடயே அது ஷேர் பண்ணிக்கிறேன் எப்படி பண்ணுறேன்றது. இப்போ வாங்க அந்த தோசை எப்படி பண்ணலான்னு பார்க்கலாம். இன்றைக்கி வந்துட்டு இந்த மல்டிக்ரெயின் இதுதான் பண்ணுறதுக்காக எடுத்து வச்சுருக்கேன். ஸோ இது கூட வந்துட்டு நம்ம கர்ட் ஆட் பண்ணணும், அண்ட் வாட்டர் வந்து ஆட் பண்ணணும். அதுக்கப்புறமா 5 minutes இதை வந்துட்டு அப்படியே வச்சிடணும். அதுக்கப்புறமா நம்ம தோசை விட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இதை ஓப்பன் பண்ணி அது உள்ளே போடலாம். ஸோ கட் பண்ணிட்டேன். ஃபுல்லாகவே வந்துட்டு நான் போட்டு போகிறேன். அங்கே வந்துட்டு எங்கள் ரெண்டு பேருக்கும் நான் பண்ணுறதுனால ஃபுல்லாகவே போட்டு போகிறேன். இது இந்த காலையில் யூஸ் பண்ணிக்கலாம். ஸோ இப்போ வந்து கர்ட் ஆட் பண்ண போகிறேன். ஒரு 100 gram வந்துட்டு கர்ட் ஆட் பண்ணணும், அப்புறம் ஒரு 300 gram வந்து தண்ணி ஆட் பண்ணணும். அந்த மாதிரி போட்டிருந்தாங்க. ஸோ ஃபஸ்ட்டு வந்து நான் தண்ணி ஆட் பண்ணிக்கிறேன். இது வந்துட்டு ஒரு 300 ml கிட்ட வச்சுருக்கேன் தண்ணி. ஸோ அதுக்கப்புறமா வந்து 100 ml கர்ட் ஆட் பண்ணிக்கலாம். ஸோ இது வந்துட்டு ஒரு 100 ml இருக்கும்னு நினைக்கிறேன். ஓகே, இதையும் வந்துட்டு இது கூட போட்டாச்சு. பட் உப்பு எதுவும் போடுறதுன்னு அதில் போடலாம், பட் நம்ம டேஸ்ட் பார்த்துக்கலாம். டேஸ்ட் பார்த்துட்டு அப்புறமா உப்பு போடுறதுனா போட்டுக்கலாம். இப்போ வந்துட்டு இது ஃபுல்லாக மிக்ஸ் பண்ணிடலாம். இப்போ வந்துட்டு இது நல்லா மிக்ஸ் பண்ணியாச்சு. அண்ட் இதை வந்துட்டு ஜஸ்ட் நான் டேஸ்ட் பண்ணி பார்த்துக்கிறேன்.
ஓகே, உப்பு வந்துட்டு இருக்கு. ஸோ நம்ம இதில் உப்பு எதுவும் ஆட் பண்ண தேவையில்ல, இப்படியே வந்துட்டு ஒரு 5 மினிட்ஸ் இதை வச்சிடலாம். அதுக்கப்புறமா வந்து தோசை சுட ஆரம்பிச்சிடலாம். ஸோ இப்போ வந்துட்டு 5 மினிட்ஸ் ஆயிடுச்சு, பட் இந்த பேட்டர் வந்து ரொம்ப திக்காக இருக்கிற மாதிரி இருக்குது. பட் நான் கரெக்டான அந்த மெஷர்மெண்ட்டில் தான் வந்துட்டு தண்ணி அண்ட் கவர்டும் ஆட் பண்ணியிருக்கேன். ஸோ அதனால இதுக்கு மேலே நான் எதுவும் ஆட் பண்ண போகிறதும் இல்லை. அண்ட் இங்கே வந்து பார்த்தீங்கன்னா பேன் வந்து ஹீட், ஓகே, இங்கே வந்து பேன் ஹீட் ஆகிட்டுருக்கு. ஸோ இதில் வந்து ஆயில் வந்துட்டு ஏதாவது வச்சு இந்த மாதிரி க்ரீஸ் பண்ண போட்டுருச்சு. நாம் நார்மலாக எப்போவுமே தோசை சுடுறதுக்கு ஆயில் போடுவோம்ல, ஸோ அந்த மாதிரி ஆயில் போட்டுக்கலாம். இப்போ வந்து பேனும் ஹீட் ஆகிடுச்சு, ஆயில் போட்டாச்சு. இப்போ வந்து இந்த பேட்டர் வந்துட்டு யூஸ் பண்ணலாம் தோசை மாதிரி. ஸோ ஆட் பண்ணியாச்சு. இப்போ வந்துட்டு இது குக் ஆகட்டும். ஸோ இப்போ வந்து ஒன் சைட் ஃபுல்லாக வெந்துருச்சு, வந்துட்டு எடுக்கலாம். நல்லாவே வந்திருக்கு. ஓகே, ஸோ இப்போ வந்துட்டு இது ஃபுல்லாக குக் ஆயிடுச்சு, எடுத்துடலாம். ஆயிடுச்சு, இருங்க உங்களுக்கு காட்டுறேன். ஸோ இதுதான் வந்துட்டு என்னோட டின்னர். இப்போ வந்துட்டு நான் இதை டேஸ்ட் பண்ண போறேன். நல்லா இருக்கு, நார்மல் தோசை மாதிரி கொஞ்சம் இருக்கு. அண்ட் வந்துட்டு ஒரு வந்துட்டு காரமா இருக்கிற மாதிரி இருக்கு. எனக்கு தெரியல அது வந்துட்டு இந்த குழம்புல உள்ளதா அல்லது வந்துட்டு தோசையிலேன்னு. இன்னொரு தடவை சாப்பிட்டு பார்க்குறேன். வெறுந்தோசை இல்லை, அது வந்துட்டு குழம்புல உள்ளதா, சாரி. ஸோ இப்போ வந்துட்டு நான் என்னோடய டின்னர் ஃபுல்லாக சாப்பிட ஆயிருச்சு. ஸோ இந்த வீடியோவும் கம்ப்ளீட் ஆயிருச்சு. ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்துச்சுனா இந்த வீடியோவுக்கு ஒரு லைக் கொடுங்க. இந்த மாதிரி நிறைய வீடியோஸ் பார்க்கணும்னா இந்துஸ்வான் சேனலை சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. பக்கத்தில் ஒரு பெல் ஐக்கான் இருக்கும், அதையும் கிளிக் பண்ணிட்டு ஆல்ன்ற ஆப்ஷன் கொடுங்க. ஸோ அப்போ தான் நான் எப்போ வீடியோஸ் போடணும் உங்களுக்கு நோட்டிஃபிகேஷன் வரும். என்னோட வீடியோஸ் நீங்கள் மிஸ் பண்ணாமல் பார்க்கலாம். அண்ட் இந்த வீடியோவை கண்டிப்பாக உங்கள் ஃப்ரெண்ட்ஸ் அண்ட் ஃபேமிலி கூட ஷேர் பண்ணிக்கோங்க. நாளைக்கு இன்னொரு இன்ட்ரெஸ்டிங்கான வீடியோ கூட உங்களை வந்து பார்க்குறேன். அண்ட் தென் பை ஃப்ரம் இந்து. பாய்.